வெளிப்படையாக ராஜமௌலி பாராட்டி பேசிய தமிழ் நடிகர். பிரம்மாண்டம் என்றால் நாம் நினைவுக்கு வரும் முதல் பெயர் ராஜமௌலிதான். இவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்களை எடுத்து வந்தாலும் பிரபாஸை வைத்து இவர் எடுத்த பாகுபலி படம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவானது. வெளிவந்து 500 கோடிக்கு மேல் வசூல் பேட்டை நடத்தியது. உடனடியாக பாகுபலி 2வது பாகமும் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. இந்த முறை 1000 கோடிக்கும் மேல் வசூல் செய்து அசத்தியது. அதனைத் தொடர்ந்து ராஜமௌலியின் ஒவ்வொரு படமும் 500 கோடிக்கு மேல் தான் பட்ஜெட் இருந்து வந்துள்ளது. கடைசியாக இவர் எடுத்த RRR திரைப்படமும் 1000 கோடிக்கு மேல் வசூல் அள்ளி புதிய சாதனை படைத்துள்ள இந்த படத்திற்கு ராஜமௌலி தெலுங்கு டாப் ஹீரோ மகேஷ் பாபுடன் கூட்டணி அமைத்துள்ளார். ஒரு புதிய படத்தை எடுக்க இருக்கிறார். அந்த படம் அட்வென்ச்சர் நிறைந்த ஒரு படமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இயக்குனர் ராஜமௌலி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் சொன்னது, எனக்கு தமிழில் பிடித்த திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் திரைப்படம் என கூறினார். வெற்றிமாறனை எந்த அளவிற்கு பிடிக்குமோ அதே அளவில் தனுஷையும் பிடிக்கும் என கூறியிருந்தார். தனுஷின் இந்த வளர்ச்சிக்கு திறமை மட்டுமே காரணம். ஆடுகளம் திரைப்படத்தில் தனுஷ் தத்ரூபமாக நடித்திருப்பார். அவரை தவிர வேறு யாரும் அந்த அளவிற்கு அழகாக நடித்திருக்க மாட்டார்கள் என கூறினார். தமிழ் நடிகர்களில் நடிகர் தனுஷ் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவருடன் இணைந்து படம் பண்ண வாய்ப்பு கிடைத்தால் உடனே அதை பண்ணுவேன் எனது தனது ஆசையை சொல்லி உள்ளார். அஜித்தை போல சிறந்த மனிதரை பார்க்க முடியாது. நெகிழ்ந்த இயக்குனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நடிகர் அஜித். இவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. தலை என்றும் இவரை ரசிகர்கள் அன்போடு அழைத்து வருகிறார்கள். தமிழ் சினிமாவில் போராடி முன்னுக்கு வந்தவர் அஜித். இவர் 10ஆம் வகுப்பு மேல் படிக்கவே இல்லை. இதனைத் தொடர்ந்து டெக்ஸ்டைல்ஸ் தொழிலில் நுழைந்தவர். நண்பர்கள் வலியுறுத்தலால் மாடலிங்கில் நுழைந்தார். இதனையடுத்து தமிழ் சினிமாவில் அமராவதி படம் மூலம் அறிமுகமானார். இதனையடுத்து பல திரைப்படங்கள் நடித்து வருகின்றார். பைக் மற்றும் கார் ஓட்டுவதில் நடிகர் அஜித் ஆர்வம் கொண்டவர். பல ரேஸ்களிலும் கலந்து கொண்டுள்ளார். துணிவு சமீபத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் அஜித்தின் துணிவு படம் வெளியானது. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வசூல் சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் பிரபல இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்தார். அப்போது அவர் பேசுகையில், சில வருடங்களுக்கு முன் சினிமாவில் நடிப்பதையே நிறுத்த அஜித் முடிவு செய்தார். அதை அவருக்கு நெருக்கமான பலரிடமும் பகிர்ந்து கொண்டார். என் இயக்கத்தில் உன்னை தேடி வந்த படத்தில் அஜித் நடித்தார். அப்போது அவர் பைக் ரேஸில் கலந்து கொண்டு அடிபட்டதால் முதுகு வலியில் ரொம்ப அவதிப்பட்டார். எனவே சினிமாவில் இருந்து விலக முடிவெடுத்திருக்கிறேன் சார் என்று என்னிடம் கூறினார். இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் அஜித் உங்களை எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது, எனவே நீங்கள் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று சொன்னேன் என்றார். அஜித் உடலில் கிட்டத்தட்ட 34 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளது. இதனால் படப்பிடிப்பு தளத்தில் அவர் நடிக்கும் போது கடுமையான முதுகு வலி ஏற்படும். ஆனாலும் வலிகளை பொருட்படுத்திக் கொள்ளாமல் அவர் ரசிகர்களுக்காக கடந்து 20 வருடங்களாக திரைப்படங்களில் நடித்து வருகின்றார். தற்போது இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதை பார்த்த அவரது ரசிகர்கள் சோகத்தில் கமெண்ட் செய்து வருகின்றனர்.